வெல்கம் டு ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் கியூப் அண்ட் கியூப் ரூட் ஸ்பேஸ் பண்ணியிருக்க சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் பார்க்கலாம். கணம் மற்றும் கணமூலம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், கியூப் ரூட் ஆஃப் 9 x 1029 டிவைடு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 x 147 இருக்குது. ஸோ இப்போ இங்கே நம்ம இந்த கியூப் ரூட்டில் இருக்க வேல்யூவை வந்து சால்வ் பண்ணி எடுத்துட்டு இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூவும் சால்வ் பண்ணி எடுத்துட்டு அந்த ரெண்டு ஆன்சரையும் நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ அதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு அந்த ரூட்டை வந்து மொதல் சால்வ் பண்ணலாம். இந்த ரூட்டில் வந்து 9 x 1029 இருக்குது. 9 வந்து நம்ம ஈஸியாக பிரிச்சுடுவோம், 3 x 3 அப்படின்னு. நெக்ஸ்ட் இந்த 1029 இருக்குல்ல, 1029, அதை நம்ம ஸ்பிட் பண்ணால் என்ன பண்ணுவோம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடலாம். ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி இதை நம்ம வந்து ஸ்பிட் பண்ணலாம். ஸோ இங்கே நான் ஃபஸ்ட்டு 7 டேபிள் ட்ரை பண்ணலாம். 17 ஸோ இங்கே பாருங்களேன், 7 x 7 x 7 x 3 வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம 9 வந்து 3 x 3 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை எடுத்து இங்கே போட்டோம் அப்படின்னா இந்த 3-ஐ ஃபஸ்ட்டு போட்டுடலாம், 3 அடுத்து 7 x 7 x 7. ஸோ இப்போ வந்து பாருங்களேன், இது நமக்கு இங்கே கியூப் ரூட் இருக்குது. அப்போ கியூப் ரூட்னா என்ன மீனிங், உள்ளே இருந்து நம்ம இங்கே இருக்க இந்த 3 நம்பருக்கு பதிலாக ஒரே ஒரு எண்ணை மட்டும் வெளியே எடுப்போமா. இங்கே 3 x 3 இருக்குது, அப்போ ஒரே ஒரு 3 வெளியே எடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 தடவை இங்கே 7 இருக்கு இல்லையா, அப்போ ஒரே ஒரு தடவை வெளியே எடுத்துருவோம். 3 7 பாருங்கள், 21. ஓகேவா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு ரூட்டை நம்ம கியூப் ரூட்டை சால்வ் பண்ணியாச்சு. இங்கே நமக்கு கிடைச்ச அந்த வேல்யூ 21 டிவைடு. நெக்ஸ்ட் பாருங்கள், 12 இருக்குது, 147 இருக்குது. ஸோ இப்போ 12 வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இதே மாதிரி இங்கே ஸ்கொயர் ரூட்டு தான் கேட்டிருக்காங்க. இப்போ 12 பாருங்களேன், 12 நம்ம ரெண்டுமே ப்ரைம் தான் போடுறோம், ப்ரைம் ஃபேக்டரைஸ் போடுறோம். 12 பிரிக்கிறோம், 2 x 2 x 3. நீங்கள் வந்து 4 3 அப்படிலாம் பிரிச்சிடக்கூடாது, 4 x 3 ப்ரைம் இல்லாத நம்பர் யூஸ் பண்ணிடக்கூடாது. இங்கே நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி சம்மை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ 2 x 2 x 3 12 பிரித்தாச்சு. அடுத்து 147 அதே மாதிரி பிரிப்போம். ஸோ 147 ப்ரைம் போடலாம், இங்கே 7 போட்டலாம், 2 1. ஸோ 7 3, இங்கே வந்து பாருங்களேன், 7 x 7 x 3 தான் அந்த 147 பிரிக்கும் போது கிடைக்குது. ஸோ இப்போ 3 எழுதிட்டேன், 7 7. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்களேன், இங்கே இருக்குது ஸ்கொயர் ரூட்டு, ரெண்டாவது இருக்குது சரியா. அப்போ ஸ்கொயர் ரூட்னா என்ன பண்ணுவோம், ரெண்டு நம்பருக்கு பதிலாக ஒரு நம்பர் வெளியெடுப்போம், ரூட்டை விட்டு வெளியே வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த 2 3 பதிலாக ஒரு 3, 2 7 பதிலாக ஒரு 7. ஸோ இப்போ 2 3 6 6 7 வந்து 42. ஸோ இப்போ இங்கே 42. ஸோ க்வெஸ்சனில் பாருங்கள், டிவிஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 21 ÷ 42 அப்படின்னா இங்கே 21 ÷ 42 போடுறோம். பார்த்தாலே தெரியுது, இது 2 21 ஆர் 42. ஸோ அப்போ 1/2 தான் இதோட ஆன்சராக இருக்கும். க்வெஸ்சன் நம்பர் 2 பாருங்கள், கியூப் ரூட் −2744 * கியூப் ரூட் −216 divide by cube root 64/729. ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் கியூப் ரூட் இருக்குது. மொதல் அந்த ரூட் எடுத்துகிட்டு சம்மை எடுத்துடலாம் வெளியே. ஸோ அதுக்கப்புறம் சம்மை சால்வ் பண்ணுவோம். இங்கே நெகட்டிவ் சைனும் இருக்குது, மைனஸ் சைனும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்பரை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் சைனுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த 2744 இதுக்கு வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடலாம். அப்போ ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் இங்கே யூஸ் பண்ணுவோமா? ஸோ இங்கே ஈவனில் தான் இருக்குது. ஸோ அப்போ 2 டேபிள்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கேயும் ஈவன், அடுத்தும் 2 டேபிள் போடலாம். ஸோ இங்கே 3 4 3 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒற்றை எண் இருக்குது, ஆட் நம்பர் இருக்குது. ஸோ இப்போ 2 டேபிள் வேணாம். 3 டேபிள் நம்ம செக் பண்ணாலும் இங்கே கிடைக்காது, 3 முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இங்கே நம்ம 7 டேபிள் ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே 4 7 28, ரிமைனிங் 6 இருக்குது, 9 7 63, அடுத்து 49 இருக்குது. ஸோ 7 7 வந்து 49. ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே 3 x 2 இருக்குது, 3 x 7 இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம எடுக்கும்போது என்ன எடுப்போம், கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும்போது ஒரு 2 1 7 மட்டும் எடுப்போம். இப்போ ஒரு 2 ஐயும் 1 7 ஐயும் எடுக்கணும் அப்படின்னா 2 x 7 = 14. ஸோ அப்போ இங்கே இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்களேன், இதில் நம்ம கிடைக்க போகிற அது வந்து பாருங்களேன், 14 தான். பட் ஆனால் இங்கே சைன் பாருங்கள் நெகட்டிவில் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ கியூப் ரூட்டுக்குள்ளே நம்ம எப்படி இருந்து இங்கே சைனை வெளியெடுப்போம் அப்படின்னா, மைனஸ்
மைனஸ் மைனஸ், அதாவது இந்த இந்த மைனஸும் இதே மாதிரி மூணு தடவை தான் இருந்தால் தானே நமக்கு மறுபடியும் ஒரு தடவை மைனஸ் கிடச்சிருக்கும். ஏன்னா ரெண்டு மைனஸ் இருந்தால் என்ன ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் பாசிட்டிவ் நம்பராக இருந்திருக்கும். ஆனால் இங்கே நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே ஒற்றை மறுபடியும் ஒற்றை வரிசையிலேயே நெகட்டிவ் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே நம்ம மூணு மைனஸ் இருக்குது, அதுக்கு பதிலாக ஒரே ஒரு மைனஸை வெளியே எடுக்கிறோம், சரியா? ஸோ அதே மாதிரி இங்கே நம்பர்ஸ் என்னது, இந்த 14 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இங்கே மைனஸ் 14 தான் நமக்கு அந்த ரூட்டை விட்டு வெளியே வரும்போது கிடைக்கிற எண்ணு இன்ட்டு. ஸோ இப்போ இங்கே இதே தான் மைனஸ் 216 இருக்குது. ஸோ இப்போ இங்கே 216 பாருங்கள், 16 கிடைக்கும். ஸோ இங்கேயும் நம்ம 2 டேபிளே ஸ்டார்ட் பண்ணுங்கள், 108 27 வந்துருச்சு. ஸோ அப்போ இங்கே 2 டேபிள் யூஸ் பண்ண முடியாது இல்லையா, 3 டேபிள் யூஸ் பண்ணுவோம், 3 9 3 3. ஸோ அப்போ இங்கே வந்து பாருங்களேன், இங்கே வெளியெடுக்கும் போது ஒரு 2, இங்கே ஒரு 3 நம்ம வெளியெடுப்போம். ஸோ அப்போ 2 x 3 வந்து பாருங்கள் 6 கிடைக்கும். அந்த 6 வந்து மறுபடியும் இங்கே என்னவாக தான் இருக்கணும், மைனஸ், ஏன்னா கியூப் இருக்கும் போது மறுபடியும் அது மைனஸாக தான் வெளியே வரும். ஏன் மைனஸ்னு பாருங்களா, இப்போ வந்து -6 × -6 × -6 இதை மல்டிபிள் பண்ணாதான் -216 கிடைக்கும். 6 6 6 36 36 × 6 216. இங்கே வந்து பாருங்களேன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, மறுபடியும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அதாவது ஒற்றை வரிசையில், அதாவது இங்கே வந்து ஆட் நம்பர் டைம்ஸ் வந்து 3 times இருக்குல்ல, அப்போ வந்து இங்கே மறுபடியும் மைனஸ் தான் வரணும், சரியா? ஸோ அப்போ -6 தான் இங்கே கிடச்சிருக்கு. இது நியூமரேட்டர் மட்டும் சால்வ் பண்ணியிருக்கோம், டினாமினேட்டர் பாருங்கள் 64 இருக்குது. இப்போ 64 வந்து 4 x 4 x 4 அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். நீங்கள் இப்படி 64 ப்ரைம் போட்டிங்கன்னா 2 போடலாம், 3 times பதிலாக ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை 2, அப்போ வந்து 2 x 2 வந்து 4 கிடைக்குமா? ஸோ அப்போ இங்கே அது கியூப் ரூட்டை விட்டு வெளியே வரும்போது 4 மட்டும் இருக்கும் நியூமரேட்டரில். டினாமினேட்டர் பாருங்கள் 729 இருக்குது. ஸோ இங்கே 3 போடலாம், ஏன்னா இங்கே வந்து ஆட் நம்பர் இருக்குல்ல, ஸோ ஈவன் நம்ம 2 போட முடியாது, அடுத்த ப்ரைம் வந்து 3 தானே, அதை யூஸ் பண்ணுவோம். அப்போ 2 3 அகைன் இங்கே வந்து ஒற்றை எண் தான் இருக்குது. ஸோ மறுபடியும் 3 ஸோ இங்கேயும் பாருங்கள் 3 times, இது ஒரு 3 times. அப்போ நம்ம வெளியே எடுக்கும் போது 3 x 3 9 மட்டும் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே 9. ஸோ இப்போ எல்லாமே குரூப் வந்து எடுத்து வெளியே வச்சிட்டோம். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்களேன், 14 x 6 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 4 by 9 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இந்த மைனஸ் மைனஸ் இங்கே என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். 14 x 6 இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ அடுத்து 14 x 6 இந்த 4 by 9 இருக்கு இல்லையா, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன பண்ணும், மேலே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா 9 by 4 ஆகிடும். ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ 4 பாருங்கள், இங்கே 2 7 2 3 இருக்குது. ஸோ இங்கே 7 3 7 x 3 x 9 தான் ஆன்சர். ஸோ 7 3 is 21 21 × 9 போடலாம். ஸோ இப்போ இங்கே 189. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷனோட ஆன்சர் பாருங்கள் 189 இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 0.027 கனமூலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டெசிமல் நம்பரோட கியூப் ரூட்னு வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சம் பாருங்களேன், இப்போ இங்கே டெசிமல் பிளேஸும் 3 சலிப்புலி இருக்குது இல்லையா, அடுத்து 27 இருக்குது, சரியா? ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஷார்ட்கட்டில் அப்படியே சால்வ் பண்ணலாம் ஸ்டெப் போடாமலே. 3 இருக்குது அப்படின்னா என்னது, நம்ம வந்து கியூப் ரூட்னா 3 பதிலாக 1 எடுக்கிறோம் இல்லையா, அப்போ இந்த 3 பதிலாக ஒரே ஒரு பிளேஸ் தான் வரணும், ஒரு பிளேஸ் தள்ளி தான் புள்ளி இருக்கணும், இங்கே அந்த ஒரே ஒரு நம்பர் வந்து வரணும், சரியா? அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து 27 நம்ம எடுத்தோம்னா 3 x 3 x 3 3 3 9 9 3 27. ஸோ அப்போ இங்கே அந்த ஒரு பிளேஸ்லையும் 3 தான் வந்துடும். ஸோ 0.3 தான் ஆன்சர். நம்ம இப்படியே பார்த்து போட்டுடலாம், அப்படி இல்லை நான் அப்போ ஸ்டெப்ஸ் போட்டு காட்டுறேன் இதுக்கு எப்படி போடணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், 0.027 இருக்குது. ஸோ அப்போ நான் முதல்ல அதை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றுறேன், சரியா? ஃப்ராக்ஷனாக மாற்றுறேன்னா 27 இங்கே 3 சலிப்புள்ளி இருக்குல்ல, அப்போ இங்கே என்ன இருந்திருக்கணும், இந்த இடத்துல 30 இருந்திருக்கணும் டிவிஷனில். ஸோ 27 by 1000 போடுறோம். இங்கே வந்து 27 பாருங்களேன், இப்போ தான் சொன்னேன், 27 வந்து 3 x 3 x 3 3 3 9 9 3 27. அப்போ
த்ரீ க்யூபு. இங்கே அதாவது த்ரீ கிராஸ் த்ரீ கிராஸ் த்ரீ எழுதிக்கோங்க, த்ரீ கிராஸ் த்ரீ கிராஸ் த்ரீ. அதில் வந்து நம்ம க்யூப் கணம் மூலம் தானே எடுக்கணும், க்யூப் ரூட்னா ஒன்று மட்டும் வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி இங்கே தௌசண்ட் டென் கிராஸ் டென் கிராஸ் டென்னு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு க்யூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா, இங்கே மூணு தடவை அந்த த்ரீ இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரே ஒரு தடவைனா ஒரு த்ரீ வெளியே எடுத்துடலாம். டிவைட் இங்கே மூணு டென்னுக்கு பதிலாக ஒரே ஒரு டென் வெளியே எடுத்துருவோம். ஸோ இப்போ இதை மறுபடியும் நம்ம வந்து பாயிண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா த்ரீ பை டென் ஆன்சர், அல்லது ஒரே ஒரு ஜீரோ இருக்கனால ஒரு பிளேஸ் தள்ளி புள்ளி வைக்கணுமா. ஸோ அப்போ பாயிண்ட் த்ரீ தான் இங்கே ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஃபோர்த் ஒன். இது ஒரு ஸ்கொயர் ரூட் சம்மு, ரூட் ஆஃப் சிக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் சிக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் சிக்ஸ் ப்ளஸ் எக்ஸட்ரா இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாடல் இருந்தால் இதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதே சம் தான் இங்கே வந்து பாருங்களா, இதில் மைனஸ் மைனஸ் இருக்குது. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ், அங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நம்பரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் பாருங்கள், டூ த்ரீ ஆர் சிக்ஸ், அதாவது ரெண்டு கன்சிக்யூட்டிவ் நம்பர் எடுத்துக்கிட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். சரியா, அதாவது இப்போ வந்து டூ த்ரீ இது ரெண்டு பாருங்களேன், அடுத்தடுத்த நம்பர் தானே, அதாவது இது ரெண்டுக்கும் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்று கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்பர் தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ டூ த்ரீ ஆர் சிக்ஸு, அந்த டிஃப்ரென்ஸ் ஒன்று கிடைக்குது. அசப் இது கரெக்ட் இப்படி எடுத்தாச்சு. இப்போ இதில் ப்ளஸ் இருந்தது அப்படின்னா இந்த பெரிய நம்பர் தான் ஆன்சராக இருக்கும். ஸோ த்ரீ தான் ஆன்சர் இதுக்கு. ஸோ இதே தான் இந்த ரூட்டில், இப்போ நம்ம சிக்ஸ் தான் எடுத்திருக்கோம், இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ மைனஸ் இருந்தது அப்படின்னா அந்த சின்ன நம்பர் தான் ஆன்சராக இருக்கும், இங்கே டூ தான் ஆன்சர். ஸோ இந்த சம் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம். டென் ரூட் ஆஃப் டென் ரூட் டென் ரூட் டென் எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்குது. இங்கே வந்து பாருங்களேன், வெளியே வந்து ஒரு டென் இருக்குது, ரூட்டில் வந்து உள்ளே இல்லாமல் வெளியே ஒரு டென் இருக்குது, மற்றபடி இருக்க உள்ளே இருக்க டென் எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்க தான் இந்த சம் இருக்குது. சரியா, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டில் இருக்க டென் பாருங்கள், அது டென்னே தான், டென் பவர் இதுக்கு வந்து ஒன்று இருக்க தான் அர்த்தம். ஸோ டென்னு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்களேன், அடுத்து வந்து இருக்குது இந்த டென்னோ இந்த டென் பவர் ஒன்னோட அடுத்து ஒரு ரூட் டென் சேருது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ஒன்று, அதை மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே டென் பவர் ஒன் இருக்குது, இங்கே இந்த ரூட் இருந்தால் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா அதை ஒன் பை டூன்னு எழுதலாம் இல்லையா, டென் பவர் ஒன் பை டூ. ஓகேவா, இப்போ இங்கே வந்து பாருங்களா, இங்கேயும் டென்னு இங்கேயும் டென்னு, பேஸ் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மேலே இருக்க இந்த பவர் ரெண்டையும் ஆட் பண்ணுவோம், ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ. சரியா, அதை நான் ஆட் பண்ணல அப்படியே வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அடுத்து இங்கே நம்ம ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ இருக்குது, ப்ரீவியஸாக நம்ம சால்வ் பண்ணது, அடுத்து கூட அடுத்து இன்னொரு ரூட் பவர் டென் வந்து ஆட் ஆகுது. சரியா, ஸோ இப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்து இது வந்து இது ரூட்டுக்குள்ளே இன்னொரு ரூட் இருக்குது இல்லையா, இப்படி இந்த ரூட்டில் இன்னொரு ரூட் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்படியே நம்பர்ஸ் ஆட் ஆகிட்டே போகுது இல்லையா. அப்போ இங்கே ரூட் ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ, இப்போ இங்கே ரெண்டு சேரும் போது பாருங்களேன், ஒன் பை டூ த ஹோல் பர் ஒன் பை டூ வரும்போது நமக்கு இங்கே மறுபடியும் ஒன் பை ஃபோர் ஆகிடும். ஸோ இப்போ இப்படியே எக்ஸட்ரா என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆட் பண்ண இந்த வேல்யூ வந்து பாருங்களேன், ஒன் பை டூ பவர் என்னாக சேர்ந்துட்டே போகும். அதாவது டூ டூ பவர் டூனா ஃபோரு, அடுத்து டூ பவர் க்யூப்னா எயிட்டு, அடுத்து டூ பவர் ஃபோரு, டூ பவர் ஃபைவ், இப்படியே போய் டூ பவர் என் போயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ இப்படி இருக்கும் போது இங்கே இதை சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள், நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, டென்னு இங்கே இருக்கிறதுல. ஸோ இப்போ இதில் மேலே இருக்கிறது பவரை மட்டும் நான் சால்வ் பண்ண போகிறேன், இந்த பேஸு டென் அப்படியே இருக்குது. ஸோ இந்த பவர் மட்டும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இந்த நம்ம இங்கே சீரீஸ் படி பாருங்களேன், இங்கே நம்ம எப்படி எழுதலாம்னா, ஒன் பை ஒன் மைனஸ் ஒன் பை டூ. நீங்கள் இந்த முதல் நம்பரையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒன் பை ஒன் மைனஸ் ஒன் பை டூ எழுதி இந்த சம்மை நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த நான் இந்த பவரில் இருக்கிறத மட்டும் சால்வ் பண்ணுறேன், டென் அப்படியே இருக்கட்டும், ஒன் பை ஒன் மைனஸ் ஒன் பை டூ. ஸோ நியூமரேட்டரில் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்னில் ஹாஃப் போயிடுச்சு அப்படின்னா என்னது, இன்னொரு ஹாஃப் தான் இருக்குது. அதாவது நீங்கள் எல்சிஎம் எடுத்தாலும் அதே தான் கிடைக்கும். சரியா, ஒன்றில் பாதி போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு பாதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது மேலே போகணும் அப்படின்னா என்னாகும், ஒன்று மேலே போகும்போது டூ பை ஒன் ஆகிடும், அப்போ டூ மட்டும் இருக்கும். இப்போ நம்ம இந்த பவரில் இருக்க எல்லா வேல்யூஸ் சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, டென் பவர் டூ. ஸோ இப்போ டென் பவர் டூ பாருங்கள், டென் இன்ட்டு டென் இல்லையா. ஸோ டூ டைம்ஸ் எழுதுகிறோம், டென் கிராஸ் டென். ஸோ இங்கே ஹண்ட்ரட் தான் இதோட ஆன்சர். இது நம்ம இந்த கன்வர்ஜன் சீரீஸ் அது யூஸ் பண்ணி நம்ம செம்ம சால்வ் பண்ணோம். பட் நீங்கள் ஷார்ட்கட்டாக இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த முதல் ரெண்டு நம்பரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அதை வந்து மாற்றிட்டு செம் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த வீடியோ இதோட நிறைவடையுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.